நாட்டுப்புற சமையல் நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரியாணிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சது ரோட்டு கடை பரோட்டா முட்டை பரோட்டா பார்க்க போறோம் எல்லாம் தள்ளுவண்டியில எப்படி செய்யறாங்களோ டேஸ்டா அதே மாதிரியே நானும் செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இது ஹோம்மேட் பரோட்டா நானே வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணேன் இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே நான் வந்து ஐ கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் கூடவே இது வந்து நான் வந்து மட்டன் சால் நான் வந்து செஞ்சுருக்கேன் இதுவும் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ரெண்டு பரோட்டா ரெண்டு முட்டை ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை கட் பண்ணி வச்சிடலாம் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை வாசனை வகை வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுக்குங்க இதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோடு சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மசாலோடு எல்லாம் இதாகிறோம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு புரோட்டாவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட ரோட்டு கடை மட்டன் சால்னா செஞ்சு வச்சதை ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் கடையில் செய்கிறமா ரெண்டு கரண்டி வச்சு நம்ம செய்ய முடியாது அதனால் வடம்பில்லாத டம்ளர் எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மசாலோடு சேர்ந்து நல்லா மெஜ்ஜாயிரும் குழம்பு புரோட்டா முட்டை எல்லாம் சேர்ந்து தக்காளியோட சூப்பரான ரோட்டு கடை முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரோட்டு கடை முட்டை பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அஜினமோட்டோவெல்லாம் எதுவும் போடலை இதில் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே இருக்கிறத வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கோம் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் சூப்பரான டேஸ்டான ரோட்டு கடை முட்டை பரோட்டா நான் செஞ்சுட்டேன் இது மாதிரி எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்டில் சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம நாட்டுப்புற சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ